உயிரி தொழில்நுட்ப புதிய தொழில் கண்காட்சி 2022 புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். புதுதில்லி பிரகதி மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சிக்கு உயிரி தொழில் துறையும் உயிரி தொழில்நுட்ப தொழில் ஆராய்ச்சி உதவி சபையும் ஏற்பாடு செய்துள்ளன. உயிரி தொழில்நுட்ப தொழில் ஆராய்ச்சி உதவி மையம் அமைக்கப்பட்டதன் 10 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், தொழில்துறை தலைவர்கள், விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், உற்பத்தியாளர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோரை இணைக்கும் தளமாக இந்த கண்காட்சி இருக்கும். இதில் 300க்கும் அதிகமான அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. சுகாதார பாதுகாப்பு, மரபணு தொழில்நுட்பம், உயிரி மருந்து தொழில்துறை, உயிரி தொழில்நுட்பம் கழிவிலிருந்து மதிப்புறு பொருளை நோக்கி தூய எரிசக்தி போன்ற பல்வேறு துறைகளில் உயிரி தொழில்நுட்ப பயன்பாட்டை விளக்குவதாக இந்த கண்காட்சி அமையும் என்று பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது.